ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு வித்யா சோபன் வ்ளாக்ஸ். இன்னைக்கு வந்து டே இன் மை லைஃப், அதாவது இன்னைக்கு நாள் எப்படி போச்சு அப்படிங்கிறது நான் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். நான் இப்போ வந்து எண்ணெய் வாங்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். நான் வந்து செக்குக்கு தான் கிளம்பியிருக்கேன், எண்ணெய் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு நான் வந்து என்னென்ன வாங்கிட்டு வந்தேங்கிறத உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஓகே, பாய், வந்து பார்க்குறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் கடைக்கு போயிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு நான் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு காமிக்கிறேன். நான் ரொம்ப நாள் ஆச்சு கூடு வாஞ்சிரில் போய் செக்கில் எண்ணெய் வாங்கிட்டு வந்தேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், பெஸ்ட்டாக தான் இருக்குது ப்ரைஸ் எல்லாமே. மேலேயே சூப்பர் மார்க்கெட்டும் வச்சுருக்காங்க. நான் வந்து அங்கே ஷூட் பண்ண முடியல, என்னால் நான் வாங்கிட்டு வந்ததை மட்டும் காமிக்கிறேன், பாருங்கள். குடுவாஞ்சேரியில் எங்கன்னா பராசக்தி ஆயில் மில் அப்படி சொல்கிறாங்க. குடுவாஞ்சேரி ஸ்டாப்பிங் இறங்கி நீங்கள் கேட்டிங்கன்னாவே சொல்லுவாங்க. யாருக்காவது வேணும்னா அங்கே வாங்க. மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும், அங்கே தான் வாங்குவாங்க எல்லோரும். நான் வந்து தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணெய் இது எல்லாமே நான் அங்கேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். நம்ம வாங்கிறதுக்கு பாத்திரம் எடுத்துகிட்டு போயிட்டால் நமக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். எல்லா விதமான அரிசியும் அங்கேயே வச்சுருக்காங்க. நான் இது பூங்கார் அரிசி, ரொம்ப நல்லது சொன்னாங்க, இது வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த பற்றின ரெசிபிலாம் நெக்ஸ்ட் விலாகில் சொல்கிறேன். இது வந்து வெள்ளை மொச்சை, இதுவும் ரொம்ப நாள் ஆச்சு செஞ்சு, சரி இது வாங்கலான்னு வாங்கினேன். அப்புறம் வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருந்தேன். பூங்கார் அரிசி வந்து லேடிஸ்க்கு ரொம்ப நல்லது அப்படி சொல்கிறாங்க. நான் கண்டிப்பாக அதில் நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். அப்புறம் இந்த லிக்விட் வந்து நம்ம கம்ஃபோர்ட் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி முகியில் வந்து ஃப்ரெஷ்ஷுன்னு சொல்லி கண்டிஷ்னர் கொடுத்துருக்காங்க, இது வாங்கியிருந்தேன். நான் வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு மாவுக்கு ஊற வச்சுட்டு தான் நான் போயிருந்தேன். அதனால நான் கிரைண்டரில் மாவு போட்டிருந்தேன். இந்த உளுந்து வந்து சூப்பராக ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் இந்த உளுந்து வாங்கியிருந்தேன். எனக்கு உளுந்து மட்டும் செட்டே ஆகாத மாதிரியே இருக்கும், மாறி மாறி வாங்கிட்டே இருப்பேன், ஆனால் எங்கேயுமே செட் ஆகாத மாதிரியே இருக்கும். இந்த உளுந்து தான் நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். யாராவது ஃப்ளிப்கார்ட்டில் மளிகை சாமான் ரெகுலராக வாங்குறீங்கன்னா இந்த உளுந்து வாங்குங்க. 120 சம்திங் தான் வாங்கியிருந்தேன் நான், ஆஃபர் அப்படி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதில் போட்டிருக்க விலை என்னமோ 219 ரூபா போட்டிருக்காங்க. ஆனால் அந்த விலைக்கெலாம் வாங்காதீங்க, 120 தான் வாங்கியிருந்தேன். ரொம்ப சூப்பராக ஆகுது மாவு. ஏன்னா லேடிஸ்க்கு பெரிய பிரச்சனையே இந்த உளுந்து ஆகிறது தான். இட்லியும் சும்மா சூப்பராக இருந்தது. மாவு அரைச்சி முடிச்சுட்டு அப்படியே காய்கறி வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் காய்கறிலாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுதான் எல்லா காய்கறியையும் ஒரு ட்ரேயில் எடுத்து வச்சுட்டு நான் வெளியில் வந்து உக்காந்துட்டு இருந்தேன். இனி இதெல்லாம் எடுத்து வைக்கணும். இதுக்கான கவரு, டப்பா எல்லாத்தையும் எடுத்து வச்சு இனி க்ளீன் பண்ணணும். ஈவினிங் வேறு என்னோடய பையன் ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு வைங்கன்னு சொல்லியிருந்தான். என்ன செய்யறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே தான் உக்காந்துட்டே இருந்தேன். டெய்லி ஏதாவது புதுசு புதுசாக கேட்குறான் ஃப்ரெண்ட்ஸ், வெரைட்டியாக பண்ணுங்கம்மா, வெரைட்டியாக பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பான். நான் வந்து காய் எல்லாமே கவரில் தான் ஸ்டோர் பண்ணுவேன், எனக்கு கவரில் வச்சா தான் தாங்குது. நீங்கள் எப்படி ஸ்டோர் பண்ணுவீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து மற்ற எல்லாமே நெட் பேக்கு எல்லாத்துலேயுமே நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஒரு மாதிரி வாடின மாதிரி ஆயிடுது. அதனாலேயே வந்து நான் 3 நாளைக்கு தேவையான காய்கறி மட்டும் வாங்கிக்குவேன், ரொம்ப வாங்கி ஸ்டோர் பண்ண மாட்டேன். இந்த காலிஃப்ளவர்லேருந்து வர்ற வேஸ்ட் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து எங்கள் முயல் குட்டிங்க சாப்பிடும், அதுக்காக தான் இந்த வேஸ்ட் எல்லாமே நான் எடுத்து வச்சுருந்தேன். இந்த ஸ்வீட் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஈவினிங் செஞ்சுருந்தேன் என்னோடய பையனுக்காக. வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இதுக்கு வந்து 200 கிராம் கோதுமை மாவு எடுத்துருக்கேன். அதை வந்து ஒரு பாத்திரத்தில் கொட்டிட்டு ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் சேர்க்குறேன். நெய் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க, அப்போ தான் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். பிசைஞ்சு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு சின்ன பவுலில் 1 ஸ்பூன் பச்சரிசி மாவு, 1 ஸ்பூன் நெய் சேர்ந்து நல்லா பேஸ்ட் பதத்துக்கு கலந்து வச்சுக்கோங்க. இது வந்து தேவைப்படும். இது வந்து அந்த சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிட்டு தடவுறதுக்கொசரம். அப்புறம் திரட்டுறதுக்கு வந்து பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க, கோதுமை மாவு வேண்டாம். இது வந்து எனக்கு 6 உருண்டை வந்துச்சு இந்த மாதிரி குட்டி குட்டியாக. இப்போ வந்து சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கலாம். இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஒரு 15 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணால் போதும், சூப்பரான ஸ்வீட் ரெடி ஆயிரும். பசங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும்.
இது எங்கள் ஊர் டீ கடையிலலாம் அடுக்கி வச்சுருப்பாங்க, சும்மா மஞ்சள் கலர் ஆரஞ்சு கலர் அந்த மாதிரி அடுக்கி வச்சுருப்பாங்க. அந்த ஸ்வீட் பேர்லாம் எனக்கு தெரியல, ரொம்ப நாளாக அது செய்யணும்னு ஆசை, அதனால தான் நான் இது செஞ்சேன். ரொம்பவே நல்லா வந்திருந்தது. நல்ல மெலீஸாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு இது நல்லா திரட்டிக்கோங்க, எவ்வளோ மெலீஸாக உங்களால் திரட்ட முடியுமோ திரட்டிக்கோங்க. பச்சரிசி மாவு தொட்டு தொட்டே திரட்டிக்கோங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒட்டாமல் இருக்கும், கிறிஸ்பியாகவும் வரும் நல்லா ஸ்வீட்டு. நான் வந்து எனக்கு வந்து 6 உருண்டையும் நான் அந்த மாதிரி திரட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து ஒரு ஒரு திரட்டினதாக ஃபஸ்ட்டு இதை வச்சுட்டு நம்ம அந்த பேஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து அந்த சப்பாத்தி திரட்டி வச்சுருக்கோம்ல அது மேலே வந்து லைட்டாக தடவி விட்டுக்கலாம். ஃபுல்லாக எல்லா பக்கமும் அப்ளை ஆகிற மாதிரி நல்லா தடவிக்கோங்க. நல்லா தடவி விட்டாச்சு, எல்லா பக்கமும் தடவியாச்சு. அதுக்கு மேலே வந்து இன்னொரு லேயர் அந்த சப்பாத்தி தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுட்டு அது மேலேயும் வந்து அந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம திரட்டி வச்சுருக்க எல்லா இதையுமே வந்து ஒன்று மேலே ஒன்று வச்சு வச்சு இடையில இடையில மட்டும் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் வந்து எல்லாத்தையுமே திரட்டிட்டேன். இப்போ இதை வந்து ஒரு டைட்டாக ஒரு ரோல் மாதிரி அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கலாம், சுற்றிக்கலாம். அப்படியே நம்ம இந்த சப்பாத்தி ரோல்லாம் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இது எல்லாத்தையுமே சேர்த்து வச்சுட்டு நல்லா கொஞ்சம் டைட்டாக அப்படியே சுற்றுங்க. நல்லா இந்த மாதிரி சுற்றிட்டேன். இப்போ மீதி அந்த ஏதாவது பேஸ்ட்டு, அந்த நெய்யும் பச்சரிசி மாவும் தடவி வச்சுருக்க அந்த பேஸ்ட் இருந்தால் அது மேலே லைட்டாக தடவி விடுங்க, அந்த ஜாயிண்டெல்லாம் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கோசரம். இல்லைன்னா நீங்கள் எண்ணெயில் போட்டிங்கன்னா அது வந்து பிரிஞ்சு வந்துடும். அதே மாதிரி தான் நான் வந்து தடவி விட்டேன். அதாவது ஒரு ஸ்பூன் எடுத்தாவே கரெக்டாக இருக்குது, அது மீதி ஆனாலும் நமக்கு எந்த ஒரு யூஸும் கிடையாது அந்த பேஸ்ட்டு. அதனால் இருக்கிறது அந்த கிண்ணத்தில் இருக்கிறது எல்லாத்தையுமே தடவி இந்த மாதிரி ஃபுல்லாக அது மேலே தடவி விட்டுருங்க. இப்போ நம்ம அந்த உருட்டி வச்சதை கத்தியால் 1 by 1 கட் பண்ணிக்கலாம். பொறுமையாக கட் பண்ணுங்கள். எனக்கு வந்து ஒரு 12 பீஸ் போல் வந்தது, நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சதை அதே சப்பாத்தி மாவு கட்டையில் வச்சுட்டு பச்சரிசி மாவு கொஞ்சம் நிறையவே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்தி திரட்டுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி நீட்டு வாக்கில் திரட்டுங்க. ரொம்ப அழுத்தி தேய்க்க வேணாம், லைட்டாக தேய்ச்சாவே போதும். இந்த மாதிரி நீட்டு வாக்கில் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அங்கே லேயர் லேயராக நமக்கு தெரியறது. உங்களுக்கு வீடியோவில் கிளியராக தெரியுதான்னு தெரில, அந்த லேயர் தெரியறது. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே வந்து தேய்ச்சி வச்சுக்கலாம். நான் எல்லாத்தையுமே தேய்ச்சி வச்சுட்டேன். ஒரு அகலமான கடாயாக வச்சு எண்ணெய் வந்து சூடு பண்ணிக்கோங்க, நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் தான். அதுக்கப்புறம் நம்ம திரட்டி வச்சதை அதில் வந்து போடலாம். அடுப்பை வந்து மீடியமாக வச்சுக்கோங்க, இல்லைன்னா கரிஞ்சிரும் அது வந்து. நான் வந்து 2 சேர்த்தி தான் பொறிச்சு எடுத்துக்கிட்டேன். அந்த பொறிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் அந்த லேயர் லேயராக தனியாக பிரிஞ்சு வர்றது. நல்லா மீடியம்லேயே வச்சு கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற அளவுக்கு பொறிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இது வந்து பாருங்கள். நல்லா லேயர் லேயராக வந்திருக்கிறது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. நான் இந்த பதத்துக்கு இந்த கலர் வந்தவொடனே நான் வெளியில் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து இதே மாதிரி 1 by 1 போட்டு எடுத்துக்கலாம் எல்லாத்தையும். சர்க்கரை பாகு ரெடி பண்ணுறதுக்கு இதுக்கு வந்து 150 கிராம் நான் வந்து சர்க்கரை எடுத்திருக்கேன். இந்த ஒரு ஆலாக்கு மாவுக்கு 150 கிராம். நாங்கள் வந்து ஸ்வீட் கொஞ்சம் ஜாஸ்தியாக சாப்பிடுவோம், நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களுக்கு கம்மியாக வேணால் 100 கிராம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து 200 கிராம் அளவு தண்ணி எடுத்திருக்கேன் நான். நல்லா பாகு வந்து நல்லா கரைச்சி விட்டு நல்லா பாகு காய்ச்சிக்கோங்க. ரொம்ப திக்காக பாகு காய்ச்சணும்னு கிடையாது, ஓரளவுக்கு நல்லா கரைஞ்சி 5 மினிட்ஸ் கொதிச்சா போதும். இதில் ஏலக்காய் தூள் உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, எங்களுக்கு வந்து அந்த ஃப்ளேவர் பிடிக்காது. நம்ம இப்போ வந்து பொரித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து அந்த பாகில் ஆட் பண்ணிக்கலாம். சும்மா டிப் பண்ணிவிட்டு நல்லா அந்த பாகில் பாகை எடுத்து அது மேலே லைட்டாக ஊற்றி விடுங்க. அதுக்கப்புறமா எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் போதும், எடுத்து வந்து பிளேட்டில் வச்சுருங்க. இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம பொறிச்சு வச்சுருக்க எல்லாத்தையுமே அதுக்குள்ளே போட்டு போட்டு எடுத்து வச்சுட்டு அது மேலே சும்மா ஒரு கரண்டி அளவு பாகு எடுத்து ஊற்றி விட்டுக்கலாம். இந்த ஸ்வீட் வந்து பிகினர்ஸ் கூட பண்ணலாம், ரொம்ப ஈஸி தான். டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஸ்வீட் பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த ஸ்வீட் ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா பிச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு, எவ்வளோ ஒரு ஜூஸியாக இருக்குதுன்னு பாருங்கள். பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க இது. உள்ளே வந்து அந்த பாகு எவ்வளோ ஜூஸியாக இருக்குதுன்னு பாருங்கள். சாப்பிட எப்படிட்டா இருக்கு, சூப்பராக இருக்குமா. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸு, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியல, பிடிச்சா ஒரு லைக் பண்ணிக்கோங்க.
மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.